சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். நானும் வேற லெவலில் இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு விதவிதமான ரோடு நம்ம பார்த்துருப்போம், விதவிதமான ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருப்போம். பெரிய பெரிய ட்ராவலர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக நிறைய இடத்துல வந்து நிறைய விதமான ரோட்டில் போயிருப்போம், மேடு, பள்ளம், மலை, வெயில் அப்படின்னு எல்லா ரோட்லேயுமே நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரோடு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலி இந்த ரோடு வந்து எல்லா யூடியூபர்ஸ் இருக்கட்டும், எல்லா ட்ராவலர்ஸ் இருக்கட்டும், எல்லா ட்ராவல் லவ்வர்ஸ் இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்க போயிருப்பாங்க. ஆக்சுவலி கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் தான் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. இந்த இடம் போகிறதெல்லாம் அவங்களோட ஒரு லட்சியமாகவே இருக்குது நிறைய பேருக்கு. அந்த மாதிரி ஒரு ஊருக்கு ஊரோட ரோடை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை கைஸ், ஜம்மு காஷ்மீருக்கு மேலேயும், அதாவது ஒரு இந்தியா மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேலே இருக்கிறது ஜம்மு காஷ்மீர், கீழே இருக்கிறது, அது கீழே இருக்கிறது இமாச்சல பிரதேஷ். அந்த இமாச்சல பிரதேஷ்கிட்ட இருக்கிறது தான் மணாலி. மணாலி போகணும், எல்லோரும் லடாக் போகணும் அப்படின்னு நினப்பாங்க. லடாக்கு போகிறதுக்கு இமாச்சல பிரதேஷ் போய் அப்புறம் தான் அங்கேருந்து தான் போக முடியும். இமாச்சல பிரதேஷ் இது ரெண்டுமே சேர்த்து இமயமலைக்கு கீழே தான் இது ஃபுல்லாமே இருக்குது. எல்லா அந்த ரோடில் இருக்கிற எல்லா பாதையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம என்னமோ இந்த மதுரையிலேருந்து கொடைக்கானல் போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த பசுமையாக மரம் செடி இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் மொட்டையாக எல்லாமே வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் ஒன்று ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே உருண்டுருவீங்க, லெஃப்ட் சைடில் அப்படியே டோட்டலாக விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு மோசமான ரோடோட ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். அதாவது காட்டா லூப் ரோட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கேருந்து லடாக் லேக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும், ட்ராவலர்ஸ் எல்லாருக்குமே அங்கே போகணுன்னா இந்த இமாச்சல மணாலி போய் அந்த இமாச்சல பிரதேசத்தை தாண்டி தான் போக முடியும். அந்த இமாச்சல பிரதேசத்துக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் நடுவில் இருக்கிற இந்த லோட்லாம் கட்டா லூப்னு சொல்லுவாங்க. இதில் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 ஹேர்பின் பெண்டு இருக்குது. அந்த 21 ஹேர்பின் பெண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அது போனவங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ பார்த்து அவங்க போயிருந்தவங்களுக்கு தெரியும். அந்த ஜிக்ஜாக்காக அப்படி இருக்கும், இப்படி 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 அப்படியே மேலே ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அந்த பாதையில் பார்த்திங்கன்னா ஒரு 18 ஹேர்பனில் ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புவீங்களா? எனக்கும் கேட்கும் போது அப்படி தான் இருந்துச்சு. அதாவது ஒரு மனுஷ பேய் இருக்கான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனாக இருந்துக்கிட்டு தம்பி எங்கே போகிற நில்லு எனக்கு தண்ணி கொடுத்துருப்போ அப்படின்னு ஒரு 18 ஹேர்பனில் அங்கே ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி தண்ணி கொடுத்துருப்போ அப்படின்னு ஒரு பேய் வந்து கேட்குமா? அதாவது இது அங்கே ட்ராவலர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது 18 ஹேர்பனில் ஒரு பையன் வந்து அந்த ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன், அந்த மாதிரி தண்ணி கொடுத்துருப்போம், நம்ம தண்ணி விட்டேன் கேட்டான், நான் கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் போய் அந்த லோக்கலில் இருக்கிற கடையிலலாம் சொன்னீங்க அப்படின்னா, அது தம்பி அது மனுஷன் இல்லை அது பேய் ஆவியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளே பயப்படுற மாதிரி சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணதில்லை, அங்கே போனதும் இல்லை. நான் ஒரு சர்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது போக அந்த இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே நம்புகிறாங்க இந்த நடந்தது எல்லாமே. நானும் அவ்வளோ ஊர் மக்கள் நம்புகிறாங்க, நம்ம அங்கே போய் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நானும் கிளம்பலாம் இருந்தேன். ஆனால் போக முடியல, கண்டிப்பாக ஆனால் போய் பார்ப்பேன். ஏன்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட் அப்படி, அந்த மிஷின் அப்படி, கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ரோட்டில் அந்த 18 ஹேர்பண்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து ஆக்சுவலி இது ஸ்டோரி வந்து என்னன்னா, அவங்க அந்த பாதையில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் மட்டும்தான் அந்த ரோடு ஓப்பன் ஆகும். மற்ற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனி மூடிடும் ரொம்ப, அது இடத்துல ரோடு யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த ரோட்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த பெரிய ட்ரக்கு இந்த மாதிரி இல்லைனா ட்ராவலர்ஸ் இந்த மாதிரி தான் போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த பெரிய ட்ரக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது 1-2 இல்லை அதிகமான ட்ராவல் பண்ணுறதுலாம் இருக்காது. அந்த ஹன் சீசன் டயத்துலலாம் 2-3 இந்த மாதிரி தான் போகிறது வர்றதுக்குமே இருக்குமா. அப்படி ஒரு ட்ரக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் லேல இருந்து லடாக் லேல இருந்து கிளம்புன அந்த ட்ரக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது பனி வந்துடுச்சு அப்படின்ட்டு கீழே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரோடை, இமாச்சலத்தில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்க அந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்டோடனே அந்த ட்ரக்கு டிரைவரும் அந்த ட்ரக்கில் ஒரு டிரைவரும் அது கிளீனர் இருக்காங்க. அந்த ட்ரக்கு டிரைவரும் ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு அந்த பள்ளத்தில் அவங்க தான் ஓட்டுறது தெரியுமே, டிரைவர்ஸ்லாம் எப்படி ஓட்டுவாங்க, அந்த லாரி டிரைவர்ஸ் ட்ரக் டிரைவர்ஸ்லாம் சொல்லவே வேணாம், அவங்க கண்ணு முன்னு தெரியாமல் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க வேகமாக வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஹேர்பண்டில் அவங்களோட வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. அந்த பிரேக் டவுன் ஆகி நின்ற வண்டியை பார்த்தீங்கன்னா, அவங்க பிரேக் டவுன் ஆகி நின்றோடனே அந்த டிரைவர் அவர் கிளீனர் சொல்கிறாரு, போய் தம்பி சர்ச் பண்ணிவிட்டு வா, எங்கேயும் ஒர்க் ஷாப் எதுவும் இருந்துச்சுன்னா கூப்பிட்டு வா, நம்ம போய் சரி பண்ணிவிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, யாரும் நம்மளை நோட் பண்ணுறாங்க போல்.
அது பார்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் யாரோ இருக்கும், டிரைவர் வந்து அதுக்கப்புறம் நான் இந்த சைடு போகிறேன், அவர் மேலேயும் இவர் கீழேயும் போய் ட்ரைவ் பண்ணி பார்க்குறாங்க, இல்லவே இல்லை. அப்புறம் நீ ஏறு தம்பி நான் போயிட்டு வரேன்ட்டு டிரைவர் போய் ஒரு வாட்ஸ்அப்பை பார்த்துறாரு ஒரு வில்லேஜில், அந்த வில்லேஜில் பார்த்து அவர் கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ள ஒரு வாரம் ஆயிடுது. அந்த பனியெலாம் மூடி பனிப்பாதையெல்லாம் மறைஞ்சு அவர் வரவுக்குள்ளே அந்த பையன் வந்து பனியில் புதஞ்சி செத்து போயிடுறான். ஸோ இறந்துடுறான் அந்த பையன். அப்படி இறந்ததுமே அந்த பையனுக்கு யாருமே இல்லை, கஷ்டப்படுறவன் ரொம்ப கஷ்டப்படுறதுனால அவனை அங்கேயே அந்த 18 ஹேர்பண்ட்லேயே அவனை புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த பையன்தான் ஆக்சுவலி பேயாக மாறி இருக்கான் அப்படின்னு எல்லாரோட நம்பிக்கையாகவும் ஓடிட்டுருக்கு. நான் இங்கே அங்கே இன்னும் நான் போய் பார்த்ததில்ல, ஆனால் அங்கே என்னென்னா வர டிராவலர்ஸ் எல்லாருமே ஏதாச்சும் ஒரு சின்ன கோவில் பார்த்துருப்பீங்க. அதை போன டிராவலர்ஸ்லாம் சொல்கிறேன், ஒரு ரெண்டு பக்கம் செங்கலும் ஒரு நடுவில் ஒரு மண்டை ஓடு வச்சு சுற்றியும் வாட்டர் கேனாக இருக்கும். அந்த எல்லாம் எந்த ஒரு வாட்டர் கேனும் ஓப்பனாக இருந்தது இல்லையா, ஆனால் வாட்டர் கேன் அந்த சைடு போகிறவங்க எல்லாமே வாட்டர் கேன் தூக்கி போட்டு போவாங்களாம். அப்படி வாட்டர் கேன் போடாதவங்களுக்கு தேடி பின்னாடி வந்து தண்ணி கொடு, ஏன் தண்ணி கொடுக்காமல் போகிறா அப்படிலாம் கேட்குற மாதிரிலாம் இருக்குமா, அது ஒரு மன விழமையாக நம்பிக்கையாக அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ரோடே பார்த்திங்கன்னா ஒரு லூப்லே இருக்கும். அந்த கடா லூப்ன்றதே ஒரு டேஞ்சரான ரோடு தான். அந்த டேஞ்சர் ரோடில் ஒரு 18 ஹேர் பெண்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அங்கே இந்த மாதிரி நிகழ்ச்சினா அது ஒரு அச்சுறுத்துற மாதிரி ஒரு இது இருக்கான், அது எல்லோரும் நம்புகிறாங்க. ஆனால் அங்கே போகிற டிராவலர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அது வந்து ஒரு 17,000 feet அந்த கடா லூப்ஸ் இருக்கிற ஏரியா வந்து 17,000 feet மேலே இருக்கிறது. அங்கே அந்த மாதிரி இந்த மாதிரி எவ்வளோ இடம் இருக்குது, அங்கே போகிற டிராவலர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டு போயிடுவாங்க, அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவங்க போயிட்டுருக்காங்களா போயிட்டு வந்துட்டுருக்காங்களா. நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் போகாது நீங்கள் எப்போ போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் இதுவரைக்கும் போனதில் போகணுன்ட்டு நினச்சிட்ருக்கேன், ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக போகணும். இந்த ரோட்டில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, இந்த கடா லூப்புக்கு இப்படி ஒரு இந்த ரோடுக்கு இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்றது எனக்கே இப்போ தான் சர்ச் பண்ணும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான படிக்கணும்னு தோணுச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அங்கே நேரில் போய் பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ட்ராவலர்ஸாக இருந்தீங்கன்னா அங்கே போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைன்னா அந்த ரோட்டில் போய் அந்த மாதிரி ரோட்டில் போவீங்களா, அதாவது முன்னாடியும் யாரும் இல்லை பின்னாடியும் யாரும் இல்லை அப்படின்றபோது தனியாக போகும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் அந்த ரோட்டில் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே பயப்படவேனா, ஏதோ நம்பிக்கையாக அங்கே போயிட்டுருக்காங்க ட்ராவலர்ஸ் எல்லாருமே தெரியும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அங்கே போயிட்டு வந்திருந்த மக்களுக்கு எல்லாருமே தெரியும்னு சொல்கிறாங்க. இது பயந்து யாரும் வராமல் இருக்க போகிறதில்லை, எல்லோரும் வந்துட்டு தான் இருப்பாங்க. அங்கே வரும்போது ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டா நம்மளை அதை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவங்க போயிட்டுருக்காங்க. அது என்னன்னு இது வரைக்கும் நம்மளும் தெரிஞ்சதில்லை. நம்ம போனோன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு அது ஒரு வீடியோவாக கூட போடலாம். நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போயிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். அது வரைக்கும் பாய் கைஸ்.